வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? தேனியின் போடி மற்றும் கம்பம் சட்டமன்ற தொகுதிகளுக்குள் நுழைந்தது ஒரு தேர்தல் பிரச்சார வாகனம். அந்த வாகனத்தில் இருந்து அங்கு குழுமி நின்ற மக்களை பார்த்து கைகளை அசைத்து, என்ன தெரியுதா, நான் யாருன்னு தெரியுதா என்று கேட்டார் ஒரு பெண். சுற்றும் ஆரவார குரல் கேட்க, 14 வருஷத்துக்கு அப்புறமா வர, உங்க பிரியம் அப்படியே இருக்கு, இதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று எமோஷனலாக பேசி மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு சாஃப்ட் கார்னரை பிடித்து கொண்டார் அந்த பெண். அதோடு, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, மக்கள் செல்வன், டிடிவி தினகரனின் மனைவி என்று அந்த வெகுஜன கூட்டத்துக்கு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் அவர். தொடர்ந்து, தினகரனின் சின்னம் என்ன தெரியுமா என்று மக்களிடம் கேள்விகளை அடுக்கி தனது கணவருக்காக முதல் நாள் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவர்தான் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் மனைவி அனுராதா தினகரன். 1992 தினகரனின் மனைவியாக வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தார் அனுராதா. அதிமுக கட்சியில் சிறு சிறு பொறுப்புகள் வகித்து வந்த தினகரனுக்கு 1999 தேர்தல் அரசியலில் வாய்ப்பளித்தார் ஜெயலலிதா. இதை அடுத்து பெரியகுளம் மக்களவை தொகுதியின் எம்பி ஆனார் டிடிவி தினகரன். தனது உறவினர் சசிகலாவை சந்திக்க அடிக்கடி போயஸ் கார்டன் சென்று வந்ததா. ஜெயலலிதாவின் கண்களில் பட்ட அவருக்கு ஜேயின் தொழில்களை நிர்வகிக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டன. இப்படி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தினகரன் வாயிலாக ஜேக்கு அறிமுகமானவர்தான் அனுராதா. அந்த நேரத்தில்தான் தொலைக்காட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற தனது ஆசையை வெளிப்படுத்தினார் ஜெயலலிதா. இந்த ஆசைக்கு அச்சாணியாக இருந்து அதை நேர்த்தியாக உருவாக்கி காட்டினார் அனுராதா. அவரது கடின உழைப்பாலும் சாதுரியத்தாலும் 1999 ஆகஸ்ட் 22 ஆரம்பிக்கப்பட்டது ஜெயா டிவி. அதன் நிர்வாக இயக்குநராக தலைமையேற்று வெற்றிகரமாக நடத்தினார் அனுராதா. இந்த நிலையில் 2009 ஜெயலலிதாவின் வழக்கறிஞருக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் இரு தரப்பினருக்கும் இடையில் சிறிய விரிசல் விழுந்தது. எனினும் இந்த விரிசல் அனுராதாவின் தலைமைக்கு பாதிப்பு எதையும் ஏற்படுத்தவில்லை. ஆண்டுகள் பல கடக்க 2012 அதிமுகவில் தீவிர களையெடுப்பு பணிகளில் ஈடுபட்டார் ஜெயலலிதா. சசிகலா உட்பட அவருடைய நெருங்கிய நட்பு வட்டத்துக்குள் இருந்த அனைவரையும் அடிப்படை உறுப்பினர் பதவியை விட்டு தூக்கினார். இதற்கு தினகரன் குடும்பமும் விதிவிலக்கல்ல. கட்சி பொறுப்புகள் தவிர ஜெயலலிதாவின் தனிப்பட்ட தொழில் நிர்வாகங்களில் தினகரன் குடும்பத்தினரின் உள்நுழைவு இருந்த போது அனுராதா கூடுதலாக ஷைன் செய்யவில்லை. ஜேயின் மரணத்துக்கு பின்பு கட்சிக்குள் பிளவுகள் ஏற்பட தினகரன் தலைமையில் அமமுக உருவானது. அப்போது இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற விவாதமும் சூடு கிளப்பியிருந்தது. இந்த சமயத்தில் இரட்டை இலை சின்னத்தை அமமுகவுக்கு கொடுக்க வேண்டும் என தேர்தல் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் கைதானார் தினகரன். இதையடுத்து டெல்லி போலீஸ், சென்னை போலீஸ் என்று தினகரனின் நெருங்கிய வட்டாரத்தில் இருந்தவர்களை விசாரணை என்ற பெயரில் துளைத்து எடுக்க அவ்விசாரணை வட்டத்தில் சிக்கினார் அனுராதா. இந்த சம்பவங்களுக்கு பின் தன் ஏற்றுமதி தொழில்களை மேற்பார்வையிட்டு அரசியலில் சைலண்டாக காய்களை நகர்த்தி வந்தார். 2019 மக்களவை தேர்தல் நெருங்கிய சமயத்தில் சபரிமலைக்கு பெண்கள் செல்லலாமா செல்லக்கூடாதா என்ற தொலைக்காட்சி விவாதம் ஒன்று நடைபெற்றது. அதில் அமமுகவின் காந்தி மக்களவை தொகுதி பொறுப்பாளரும் வழக்கறிஞருமான சிவசங்கரி கலந்து கொண்டு விவாதத்தை காரசாரமாக்கினார். ஆனால் விவாதம் முடிந்த சில நொடிகளிலேயே, அமமுக தலைமையின் நிலைப்பாடு தெரியாமலேயே பேசியிருக்கிறீர்கள் என்று கடும் மிரட்டல்கள் அவருக்கு வந்தன. அடுத்த நாளே கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பை விட்டு நீக்கப்பட்டார் சிவசங்கரி. கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர் கனத்த இதயத்துடன் அளித்த பேட்டியில், இதற்கு பின்னணியில் இருப்பது அனுராதா என்று கை காட்டினார். கட்சியில் அனுராதா தினகரன் அனுமதியின்றி தினகரனை எவரும் சந்திக்க முடியாது. அவரது மேற்பார்வையில்தான் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். டிடிவி தினகரன் வெறும் டம்மி என்று பகீர் கிளப்பினார். இதனால் மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்தார் அனுராதா தினகரன். இந்த நிலையில் 2024 தேர்தல் நெருங்க இப்போது தேர்தல் களத்தில் காலடி எடுத்து வைத்துள்ளார். கணவர் தினகரன் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கான பிரச்சாரங்களில் பிஸியாக வலம் வருகிறார். தேனிக்கு வந்தவரை பெண்கள் புடைசூழ்ந்து ஆரத்து எடுக்க பூரித்து போனவர் தனது சாதுரியமான பேச்சு திறத்தார் பெரியோர் சிறியோர் என்று பாரபட்சமின்றி அனைத்து வயதினரையும் ஈர்த்துள்ளார். அதோடு அனுராதாவின் இந்த திடீர் பிரச்சார பணி சௌமியா அன்புமணி போல அவரின் அரசியல் என்ட்ரிக்கான முன்னோட்டமா என்றும் பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இருப்பினும் அனுராதாவின் இந்த பிரச்சார யுக்தி கண்டிப்பாக வாக்குகளாக மாறும் என்று சொல்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். ஒரு காலத்தில் டிடிவி தினகரனின் தளபதியாக வலம் வந்த தங்க தமிழ்ச்செல்வனை
டிடிவிக்கு எதிராக களமிறக்கியுள்ளது திமுக. கணவரை எதிர்த்து களமிறங்கியுள்ள தங்க தமிழ்ச்செல்வனை தனது தம்பி என்றே ஊடகங்களிடம் அடையாளப்படுத்தும் அனுராதாவின் தேர்தல் கள யுக்திகள் அவருக்கு கை கொடுக்குமா? அனுராதாவின் அரசியல் நகர்வுகள் தினகரனை தேனியின் எம்பியாக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.